இன்னும் சில மாசத்துல காலேஜ் எல்லாம் ஓபன் ஆக போகுது. புதுசா காலேஜ் போறவங்களுக்கு ஒரு பயம் இருக்கு, என்ன பண்றது என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஐடியாவே இல்லாம இருக்காங்க. எனக்கு ரீசெண்ட் டைம்ஸ்ல வர கமெண்டே வந்து, பிரதர் நான் டுவெல்த் முடிச்சு காலேஜ் போக போறேன், என்ன பண்றது எப்படி இருக்கிறது, கொஞ்சம் பயமா இருக்கு, நர்வஸா இருக்கு, அதுக்காக வீடியோ போடுங்கன்ட்டு எக்கச்சக்கமான கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ இந்த வீடியோவில் காலேஜ் போகும்போது என்ன பண்ணணும், நீங்கள் ஃப்ரெஷராக காலேஜ்குள்ளே போகிறீங்க, அங்கே வந்து என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்ல போகிறோம். ஸோ நீங்கள் காலேஜ் போகும்போது கான்ஃபிடென்ட்டாகவும் வேறு லெவல்லே வந்து போகலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த வீடியோ பசங்களுக்கு பொண்ணுகளுக்கு ரெண்டு பேருக்குமே சேர்ந்த ஒரு வீடியோ தான். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. ஃபர்ஸ்ட் ஒன், நீங்கள் காலேஜ் ஃப்ரெஷ்ஷாக போன உடனே இந்த விஷயத்தை வந்து பண்ணக்கூடாது. ஃபஸ்ட் இயரில் லவ் பண்ணக்கூடாது. செகண்ட் இயர் தேர்ட் இயரில் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா அது உங்களோட சாய்ஸ். பட் ஃபஸ்ட் இயர் போன உடனே ஒரு பையனை பார்த்தோ பொண்ணை பார்த்தோ வந்து லவ் பண்ணக்கூடாது. நம்ம ஸ்கூலில் இருக்கோம், அங்கே யூனிஃபார்ம் போட்டுட்டு எல்லோரும் ஒரே மாதிரி தான் வந்திருப்பாங்க. காலேஜ் போன உடனே எல்லாருமே கலர்ஃபுல்லாக வேறு வேறு அவுட்ஃபிட்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ பார்க்கும்போது நமக்குள்ளே பட்டாம் போச்சு, வேறு சில மிருகங்கள்லாம் சிறகடித்து பறக்க தான் செய்யும். பட் அதை பார்த்து நம்ம ஒருத்தங்க மேலே க்ரஷ்ஷாவோ லவ்வாவோ வந்து போக ஆரம்பிச்சிட்டோன்னா ப்ராக்டிக்கலாக நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட கரெக்டான பாண்டிங் வந்து இருக்காது. நீங்கள் போன உடனே லவ் லைஃப்குள்ளே போயிட்டீங்க, ஒரு பின்னாடி ஒரு பொண்ணு பின்னாடி ஒரு பையன் பின்னாடி சுற்றிட்டு இருக்கீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே வந்து ஒரு நல்ல பாண்ட் வந்து இருக்காது. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சு, வீட்டில் அந்த பொண்ணோ பையனோ மாட்டிட்டாங்க, இல்லைனா டீச்சர்ஸ் கிட்ட மாட்டிட்டாங்கன்னா அதை வந்து கரெக்டாக ஃபேஸ் பண்ணுறதுக்கு, நம்மளோட பேரும் கெட்டு போவோம், அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து கரெக்டான ஒரு நாலேஜ் வந்து இருக்காது. இதுதான் உண்மை. ஈவன் என்னோட காலேஜில் கூட ஃபஸ்ட் இயரில் என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் லவ் பண்ணி லாக் ஆகி அது பெரிய பிரச்சனையாச்சு. அதை ஹேண்டில் பண்ணுற மெச்சூரிட்டி வந்து அந்த ஸ்டேஜில் வந்து இருக்காது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் இயர் போன உடனே அதுக்குள்ளே போகாதீங்க. முக்கியமாக அது உங்களோட ஸ்டடீஸையும் கண்டிப்பாக வந்து பாதிப்புக்குள்ளாக்கும். ஸோ நீங்கள் வந்து அந்த விஷயத்தை பண்ணவே வந்துக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் இந்த காதல் வலையில் விழாமல் கண்ட்ரோல்டாக இருங்க, வேறு லெவலில் வந்து டெவலப் ஆவீங்க. அடுத்தது ட்ரெஸ்ஸிங். என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் ஃப்ரெஷராக காலேஜுக்குள்ளே போகும்போது ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து போனேன். எல்லாருமே நல்லா வந்து பண்ணியிருந்தாங்க, எல்லாருமே கிடையாது, மேக்ஸிமம் வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. நான் ரொம்பவே வந்து ஒஸ்ட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து போயிருந்தேன். எனக்கே ஒரு கான்ஃபிடண்ட்டே இல்லை. உள்ளே போனதுக்கப்புறம் மற்றவங்களோட அவுட்ஃபிட்லாம் பார்க்கும்போது நமக்கே வந்து மொக்கையாக போயிட்டோமோ அப்படின்ட்டு ஒரு கான்ஃபிடென்ட்டே வந்து லாக் ஆயிரும். ஸோ அந்த ஃபஸ்ட் டேவே வந்து ரொம்பவே ஒஸ்ட்டாக வந்து போகும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு போகும்போது அவுட்ஃபிட் ப்ராப்பராக வந்து பட்டு போங்க. நம்மளோட சேனல் நீங்கள் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இதில் நாலேஜ் இருக்கும். ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு வந்து சொல்கிறேன், போகும்போது கிளாஸியாக வேறு லெவலில் வந்து போகணும். உங்களோட அவுட்ஃபிட்டுக்கு வந்து ஃபஸ்ட் டே அவுட்ஃபிட்டுக்கு வந்து நல்லா இன்வெஸ்ட் பண்ணுங்கள், நல்லா வந்து ரிசர்ச் பண்ணுங்கள். நியூட்ரல் கலர்ஸில் வந்து நீங்கள் போகலாம். க்ளீனாக இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க, அயன் பண்ணி வந்து போடுங்க. அப்படியே சுருக்கமாலாம் போடாமல் ப்ராப்பராக வந்து போங்க, வேறு லெவலில் வந்து இருப்பீங்க. ஸோ ட்ரெஸ்ஸிங் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இன்னும் கொஞ்சம் மாதத்தில் காலேஜ் ஓப்பன் ஆக போதில்ல, ட்ரெஸ்ஸிங்க்காக வீடியோ வேணும், எந்த மாதிரி அவுட்ஃபிட்லாம் போடலான்ட்டு வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய கமெண்ட் வந்துச்சுன்னா வந்து பண்ணிடலாம். அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்களையுமே வந்து கமெண்ட் பண்ண சொல்லுங்கள். நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா சீக்கிரமாக வந்து வீடியோ வந்து நம்ம போடலாம். உங்களோட இன்ட்ரெஸ்ட் வச்சு தான் நான் போட முடியும். அடுத்தது இது மைண்ட் செட் ரிலேட்டடான ஒன்று, பாசிட்டிவ் அப்ரோச். நீங்கள் காலேஜ் போகிறதுக்கு முன்னாடியும் சரி போகும்போது ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சோடு வந்து நீங்கள் என்டர் ஆகணும். நெகட்டிவிட்டி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு நிறைய விஷயம் வந்து லேக் ஆகும், நிறைய விஷயம் வந்து ஃபெயில் ஆக வந்து வாய்ப்பு இருக்குது. நீங்கள் போகும்போது எதை நினச்சும் பயப்படாமல் முன்னாடியே காலேஜுங்கிறது ஜாலியான விஷயம், நிறைய நம்ம கற்றுக்க போகிறோம், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிடைக்க போகிறாங்க அப்படிங்கிறத மைண்டில் வச்சுட்டு பாசிட்டிவாக வந்து போங்க. உள்ளே போகும்போது ஒரு ஜாய்ஃபுல்லாக வந்து நீங்கள் போகணும். கண்டிப்பாக வந்து ஜாய்ஃபுல்லாக நீங்கள் போவீங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உள்ளே போயிட்டு நீங்கள் மற்றவங்க வந்து உங்கள் கூட பேசுகிறாங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து யாராவது வந்து அப்ரோச் பண்ணுறாங்கன்னா அவங்க கிட்ட வந்து கேஷுவலாக வந்து பேசுங்க. நீங்கள் அப்படியே பதட்டத்தோட ஐயோ நம்மளை பற்றி ஒரு சொல்லக்கூடாது, ஐயோ நம்ம அப்படியே வந்து கொஞ்சம் இதாக இருக்கணுமே, நர்வஸாக இருக்கிற மாதிரி வந்து காமிச்சிக்காமல் அவங்கக்கிட்ட சிரித்து ஸ்மைல் பண்ணி ஜாலியாக வந்து பேசுங்க. பிகாஸ் ஃபஸ்ட்டு யார் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் செட் ஆகுறாங்களோ அவங்க தான் வந்து மேக்ஸிமம் 99% கடைசி வரைக்கும் உங்கள் கூட வந்து இருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டேவே நீங்கள் வியர்டான பர்சனை ஆக்ட் பண்ணிட்டு இருந்தீங்க, நெகட்டிவிட்டியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து புரியதில்லை. ஸோ நீங்கள் வந்து பாசிட்டிவ் அப்ரோச்சோடு இருங்க. ஒருத்தங்க கிட்ட பேசும்போதும் சரி அவங்க பேசும்போதுமே சிறந்தா ஸ்மைல் பண்ணிட்டு ஹாப்பியாக பாசிட்டிவாக ஜாலியாக வந்து பேசுங்க. இது ரொம்பவே முக்கியமான ஒன்று. அடுத்தது அக்சசரிஸ். அக்சசரிஸ்ன்னு சொன்ன உடனே ரிங்ஸு செயின் அதுக்குள்ளெல்லாம் போயிடாதீங்க. நான் சொல்கிற அக்சசரிஸ் காலேஜ் போகிறவங்க எல்லாருக்கிட்டையுமே வந்து இருக்கணும். அது ஃபஸ்ட் டேவாக இருக்கட்டும் இல்லைனா லாஸ்ட் டேவாக இருக்கட்டும், இந்த விஷயம்லாம் கண்டிப்பாக வந்துருக்கணும்.
என்னென்னங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை உங்களோட பிளேலிஸ்ட்டாக இல்லைனா உங்களுக்காக தனியாக ஏதாவது வாட்ஸ்அப் குரூப் இருக்குன்னா அதில் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. போகிறதுக்கு ஒரு 1 வீக் முன்னாடியுமே பார்த்துட்டு போங்க, கண்டிப்பாக வந்து ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக வந்துருக்கும். என்னென்ன விஷயம் உங்களுக்கு வேணும்னா, ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் வந்து மஸ்ட்டு வந்து இருக்கணும். பென், பென்சில், எரேசர், ஸ்கேலு இந்த மாதிரி விஷயங்கள் ஃபஸ்ட்டு வந்து இருக்கணும். நம்ம போயிட்டு மற்றவங்ககிட்ட கடன் வாங்கக்கூடாது, அது வந்து வேணாம், நம்மளே வச்சுருக்கிறது ரொம்ப நல்ல ஆப்ஷனாக வந்து இருக்கும். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டில். வாட்டர் பாட்டில் ரொம்பவே முக்கியமான ஒன்று, நம்ம ஹைஜீனாக வந்து இருக்கணும். ஸோ நம்மளோட வாட்டர் பாட்டில் நம்ம தண்ணி குடிக்கிறது நல்ல ஆப்ஷனாக வந்து இருக்கும். ஸோ எல்லாருமே வந்து வாட்டர் பாட்டில் ஒன்று எடுத்துகிட்டு போங்க. அண்ட் முக்கியமாக வந்து பிளாஸ்டிக் பாட்டிலில் நீங்கள் வாங்குறீங்கன்னா அதில் பிபிஏ ஃப்ரீ வாட்டர் பாட்டில் வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க, இல்லைனா ஸ்டீல் பாட்டிலை வந்து ட்ரை பண்ணுங்கள். அடுத்து நீங்கள் ஹேண்ட் கல்ச்சி கொண்டு போடணும். சாப்பிட்டு முடிச்சுட்டு இல்லைனா கை கழுவி முடிச்சுட்டு பேக்கெட்டில் துடைக்கிறது, ஷர்ட்டில் துடைக்கிறது, வாயை வந்து ஷர்ட்டில் துடைக்கிறது, இது நிறைய பசங்க பண்ணுற ஒரு விஷயம். ஸோ அந்த விஷயம்லாம் பண்ணாமல் ஒரு நீட்டான ஹேண்ட் கல்ச்சி கொண்டு வாங்கிட்டு போங்க, அதை வந்து யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், மறந்துடாதீங்க, கொண்டு போங்க. அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோட் புக்கு அண்ட் பேக், இந்த விஷயம் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து கொண்டு போகணும், எதையுமே மறந்துடாமல் கேரி பண்ணிட்டு போங்க. அடுத்தது நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக காலேஜுக்குள்ளே போன உடனே சில விஷயத்தை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். டைம் மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக இதுக்காக டீப்பாக ஒரு வீடியோ வந்து போடுறேன். இப்போ பேசிக்காக வந்து சில விஷயத்தை வந்து சொல்கிறேன். டைம் மேனேஜ்மெண்ட் நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஃப்யூச்சருக்கு வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் காலேஜ் முடிக்கிறதுக்குள்ளேயே வந்து ஒரு டிசிப்ளினான பர்சனாக வந்து இருப்பீங்க. கண்டிப்பாக வந்து நீங்களுமே காலேஜ் முடிக்கிறதுக்குள்ளேயே ஏர்ன் பண்ணவும் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஒரு விஷயத்தை பிளான் பண்ணி பண்ணணும், வடிவே சொல்கிற மாதிரி தான், எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து காலேஜ் போகிறீங்க. ஃபஸ்ட்டு வீக்கில் உங்களுக்கு ஏதாவது ஒர்க்ஸ் கொடுக்குறாங்கன்னா அதை ப்ராப்பராக வந்து முடிக்கணும். அதெல்லாம் எதுக்கெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறோமா, ஏதாவது கேமை போடு, இல்லைனா வந்து ஒரு படத்தை போடு, ஜாலியாக வைப் பண்ணிகிட்டு இருக்கலாம் அப்படின்ட்டு இல்லாமல் நீங்கள் ஒரு விஷயத்தை ப்ராப்பராக வந்து முடிக்கணும். கொடுக்குற ஒர்க், ஏதாவது ஒரு ஒர்க் கொடுக்குறாங்கன்னா உங்கள் ஃபோனில் நோட்ஸ் ஆப் இருக்கும், இல்லைனா கேலண்டர்ஸ் வந்து இருக்கும்ல, ஸோ அதில் வந்து ரிமைண்டர் ஆப்ஸ் எல்லாமே இருக்கும். அதில் வந்து இந்த டேட்குள்ளே வந்து முடிக்கணும்னு ஃபிக்ஸ் பண்ணி அதை வந்து முடிக்கணும் நீங்கள். அண்ட் நான் சொல்கிறது இந்த காலேஜ் ஒர்க் மட்டும் கிடையாது. காலேஜ் ஒர்க் இந்த டைமில் இந்த டைம் வரைக்கும் நான் பண்ணுவேன், இப்போ வந்து முடிச்சிருவேன், அடுத்து நான் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் வந்து ஒரு விஷயத்தை வந்து கற்றுக்கிறேன், அடுத்து ஃப்ரீயாக இருக்கிற டைமில் வந்து என்னோட ரிலாக்ஸேஷனுக்காக யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்கள் 1 வீக் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, உங்கள் கோல்ஸ் எல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு சின்னதாக ஒரு ட்ரீட் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இதை பற்றி டீப்பாக ஒரு வீடியோவில் வந்து பேசுவோம். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ண கற்றுக்கோங்க. அண்ட் அதே மாதிரி காலேஜுக்கு போகிற டைம், ஒரு இன்டர்வல் முடிஞ்சு கிளாஸுக்கு போகிற டைமெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் ப்ராப்பராக வந்து போக பாருங்கள். அடுத்தது காலேஜுக்கு நீங்கள் போகும்போது நெயில் கட் பண்ணணும். நம்மளோட பசங்க இந்த விஷயத்தை பண்ணவே வந்து மாட்டாங்க. கேர்ள்ஸ் நெயில் வளர்க்குறாங்கன்னா அவங்க ப்ரொடெக்ஷனுக்காக வளர்க்குறாங்க, இல்லைனா அதில் நெயில் பாலிஷ் அடித்து கொஞ்சம் அழகுக்காக வந்து வளர்க்குறாங்க. பட் நம்ம பசங்க நெயில்ஸ் எல்லாம் வளர்த்திட்டு இருந்தோம்னா அது அன்ஹைஜீனிக்காக வந்திருக்கும். ஏன்னா நம்ம நிறைய விஷயம் வந்து பண்ணுறோம், அதில் அழுக்கெல்லாம் வந்து உள்ளே போயிடும். வேணாம், நெயிலை வந்து கட் பண்ணிடுங்க. ஒரு நாளுக்கு முன்னாடி, காலேஜ் போகிறதுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி வந்து உங்களோட நெயில்ஸை க்ளீனாக வந்து கட்டிக்கணும். கையில் மட்டும் கிடையாது, கால்லையுமே வந்து நல்லா அழகாக வந்து கட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஹேர் கட்டு. நீங்கள் காலேஜுக்கு போகிறதுக்கு ஒரு 1 வீக் முன்னாடி வந்து ஹேர் கட் ஒன்று பண்ணிக்கோங்க. உள்ளே போகும்போது ஃப்ரெஷ்ஷாக வந்து நீங்கள் போகணும். காலேஜ் போகிறதுக்கு 1 வீக் முன்னாடி ஏன் சொல்கிறேன்னா, ரெண்டு நாள் விட்டு போனீங்கன்னா ஒருவேளை அட்டைக்கு தினேஷ் மாதிரி சொதப்பிட்டாங்கன்னா ஏன்னா இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ 1 வீக் முன்னாடி பண்ணுறீங்க, அப்படி இல்லைனா ஒரு 10 டேஸ் முன்னாடி வந்து பண்ணிங்கன்னா ஹேர் கொஞ்சம் வளர்ந்துடும். ஸோ முக்கையானாலுமே வந்து ஒரி பண்ண தேவை கிடையாது. ஸோ மறக்காமல் வந்து நெயில் கட் பண்ணுறதும் ஹேர் கட்டையும் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள் காலேஜுக்கு ஃப்ரெஷராக நீங்கள் போகும்போது. அடுத்தது ஷோ அப் வந்து பண்ணக்கூடாது. நீங்கள் ஃப்ரெஷராக உள்ளே போகும்போது நான் யார் தெரியுமா, எங்கள் அப்பா யார் தெரியுமா, நான் வந்து வேறு லெவல் தெரியுமா அப்படியெல்லாம் நீங்கள் காமிச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களை வேறு மாதிரி தான் வந்து எல்லாருமே வந்து பார்ப்பாங்க. கண்டிப்பாக உங்கள் மேலே ஒரு நல்ல ஒரு இம்ப்ரெஷன் வந்து வராது. ஸோ எப்போவுமே ஷோ அப் வந்து பண்ணாதீங்க. உங்களை பற்றி பெருமையாக எங்கேயுமே வந்து பேசாதீங்க. ஒருத்தர் உங்களை பற்றி கேட்குறாங்கன்னா சொல்கிறது வேறு, பட் அதை விட்டுட்டு நான் வந்து இப்படி தெரியுமா, நான் வந்து அப்படி தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் பண்ணுறது வந்து வேணாம். ஸோ கண்டிப்பாக வந்து அது உங்களுக்குமே ப்ராப்ளமாக இருக்கும். நீங்கள் உங்கள்கிட்ட அதிகமாக மணி இருக்கிற மாதிரி காமிச்சிக்கிட்டிங்கன்னா உங்ககிட்ட நிறைய பேர் மணி வந்து கேட்பாங்க. இல்லை நீங்கள் பெரிய ரவுடி மாதிரி காமிச்சிட்டிங்கன்னா எந்த பிரச்சனைக்கும் உங்களை தான் வந்து கூப்பிடுவாங்க, அடி வாங்கிட்டு உட்கறது நீங்கள் தான். ஸோ ஷோ ஆஃப் வந்து பண்ணாதீங்க. பி நார்மல், பி ஹாப்பி, பி என்ஜாய்ஃபுல். அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று, நீங்கள் காலேஜ் போகும்போது உங்களுக்கு ஆல்ரெடி கெட்ட பழக்கம் இருக்குன்னா அதை குழி தூண்டி புதைச்சிட்டு போங்க. அப்படி இல்லை அங்கே போய் கற்றுக்கலாங்கிற தாட் இருந்துச்சுனாலுமே உங்களை 4 hours செவிலேயே வச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ள வந்து போங்க. ஒரு விஷயத்தை கற்றுக்கலாம், நல்ல விஷயத்தை, பட் கெட்ட விஷயங்களை கற்றுக்க வந்து கூடாது. இதுக்கு ரியல் எக்ஸாம்பிளாக என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தன், நல்லா ரொம்ப நல்லா படிக்கிற பையன், 12th நல்ல மார்க்கு, காலேஜ்லேயுமே வந்து நல்லா படிச்சுட்டு இருந்த பையன், பேட் ஹேபிட்ஸ் சும்மா ட்ரை பண்ணலாம்,
ஃப்ரெண்ட்ஸ் ஃபோர்ஸ் பண்ணுறாங்கன்னு ட்ரை பண்ணி அந்த விஷயத்துக்கு ரொம்ப அடிக்ட் ஆனதுக்கப்புறம் எக்ஸாம்ஸ் நிறைய எக்ஸாம்ஸ் வராமல் விட்டான், காலேஜுக்கு வரதை விட்டான், அவனோட நடவடிக்கையே வந்து மாறிடுச்சு. மென்டலி நிறையா விஷயம் வந்து உங்களுக்கு டிஸ்டர்பிங்காக அந்த விஷயம் வந்து பண்ணும். ஸோ பேட் ஹேபிட்ஸ்க்கு அடிக்ட் ஆகாதீங்க, போய் கற்றுக்கணும்னு நினச்சிட்டு போகாதீங்க தங்கங்களா. ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம நல்லா டெவலப் ஆகணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம்னா உங்களோட லைஃபுக்கு தான் வந்து ப்ராப்ளம். காலேஜ் முடிச்சுட்டு வெளியே வரும்போது ஒரி பண்ணுவீங்க. ஸோ முடிஞ்ச வரைக்குமே வந்து முடிஞ்ச வரைக்கும் இல்லை அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் பண்ணுவீங்கன்னு வந்து நம்புகிறேன். ஃபைனல் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் பைக்கில் போகிறீங்க காலேஜுக்கு, ஃபஸ்ட்டே வந்து நான் பைக்கில் தான் போகிறேன் அப்படின்னா மறக்காமல் ஹெல்மெட் வந்து போட்டு போங்க. இது ஒரு சின்ன வந்து விஷயமாக சொல்லணும்னு நினச்சேன். ஹெல்மெட் போடாமல் ஷோவாக போடணும்னு நினச்சி கீழே இது வாரி விழுந்துடாதீங்க, கண்டிப்பாக வந்து நல்லது கிடையாது. ஸோ ஹெல்மெட் வந்து போட்டுட்டு போங்க. அண்ட் கன்க்ளூஷனாக, காலேஜ் லைஃப் உங்களை ரொம்பவே சந்தோஷமாக வச்சுக்க போது, ஹாப்பியாக இருக்க போகிறீங்க, நீங்கள் ஒவ்வொரு மூமெண்ட்டையுமே என்ஜாய் பண்ண போகிறீங்க. ரொம்ப போட்டு வரி பண்ணிட்டு இல்லாமல் ஜாலியாக வந்து போயிட்டு வாங்க. உங்களோட கெரியரை வந்து பில்ட் பண்ண போகிறீங்க, உங்களோட லைஃபை வந்து பில்ட் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு நல்லா படிக்காட்டியும் பரவாயில்ல, நிறைய விஷயம் வந்து காலேஜ் லைஃப்ங்கிறது கற்றுக் கொடுக்க போகுது. அது எல்லாத்தையுமே நீங்கள் கற்றுக்கிட்டு லைஃப்பில் ஒரு நல்ல பர்சனாக இருக்க போகிறீங்க. ஸோ காலேஜ் போகும்போது ஹாப்பியாகவும் ஜாய்ஃபுல்லாகவும் என்ஜாய்மெண்ட்டோடையும் வந்து போங்க. சந்தோஷமாக இருங்க, பயப்படாதீங்க, பயப்பட ஒன்றுமே வந்து கிடையாது. லவ் யூ கைஸ். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ, ஃபேஷன் வீடியோஸ்க்கு நம்மளோட அக்கௌண்ட் சேனல் லிஸ்ட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிடணும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்ட் சேனலில் பார்ப்போம். பாய் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்.